பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமை அப்பன் திருச்செந்தூர் முருகபெருமானுக்கும் கோரக்க சித்தருக்கும் ராஜயோகம் அகத்தியர் சித்தர் பீடம் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் அறியும் சிவனும் ஒன்று. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை அறியாதவங்க வாயில் மண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களும் நமக்கு ஒன்று தான். எல்லா தெய்வங்களுமே நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியவை தான். நம் மனசாட்சிப்படி, நம் உள்ளத்தின்படி நேர்மையாக நடந்து கொள்ளும் பொழுது இறைவன் நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் சில வழிபாடுகள், சில சம்பிரதாயங்கள் இருக்குது, சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகளும் இருக்குது. அந்த முறைகளை மாற்றி சில விஷயங்கள் செய்யும்போது மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக ஈர்க்க முடியாது. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலாடையை கழட்டிட்டு சட்டை இல்லாமல் வெறுமையிலோடு சுற்றி வர சொல்கிறாங்க. ஏன்? கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அப்பொழுதுதான் முழுமையாக ஈர்க்க முடியும் ஆண்களால். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கருவறைக்குள்ளே போனாலும் சட்டை இல்லாமல் செல்லுங்கள் என்று சொல்வது. இதற்கான சூட்சமம் விதி இதுதான். பெண்கள் எல்லாத்தையும் சேலை கட்டிட்டு போங்க, பாவாடை தாவணியோடு போங்க அப்படின்றது, அதுக்கும் அர்த்தம் அதுதான். ஆண்கள் கோயிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி முழுசாக விழுந்து கும்பிடணும், பெண்கள் மண்டியிட்டு மட்டும்தான் கும்பிடணும். ஆண்களுடைய மார்பு பகுதி தரையில் படணும் விழுந்து கும்பிடும்போது, பெண்களுடைய மார்பு பகுதி தரையில் படக்கூடாது. அதே போன்று சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும் என்று நினைத்தால் சிவன் கோயிலில் நீங்கள் சென்றவுடன் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக போய் சிவபெருமானை தரிசித்து விட்டு கோயிலை இருமுறை சுற்றி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல போகணுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, சிவன் கோயிலை இரண்டு முறை சுற்றி வர்றீங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை பார்க்குறீங்க, வந்து மறுபடியும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வர்றீங்க. அதற்கு காரணம் என்றால் சிவனை வணங்கியவுடன் நீங்கள் வணங்கிய பிறகு உங்களை பாதுகாக்க பூதகணங்களை உங்களுடன் வழி அனுப்பி வைக்கிறார் பாதுகாப்பாக. அதனால் மறுபடியும் நீங்கள் கோயிலில் உட்கார்ந்துட்டு நீங்கள் வீடு செல்லும் வரை பூதகணங்கள் உங்களுடன் பின்தொடரும். இது சிவனுடைய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. அதனால் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் அந்த முறையை பயன்படுத்துங்க. முதல்ல போனோன்னு உட்காந்து தியானம் பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க, சிவனை போய் தரிசிங்க. இல்லை ரெண்டு முறை கோயிலை சுற்றிட்டு கூட மறுபடியும் போய் வந்து தரிசிங்க, மறுபடியும் கோயிலில் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியில் வாங்க. சிவன் கோயிலுக்கு சென்றால் கண்டிப்பாக கோயிலில் அமர்ந்து விட்டுத்தான் நீங்கள் வர வேண்டும். விஷ்ணு கோயில் எப்படி, பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும்? நீங்கள் பெருமாள் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாமியை வணங்கிய பின்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஐந்து முறை வலம் வர வேண்டும். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோயிலை சுற்றி, பெருமாள் கோயிலை சுற்றி ஐந்து முறை வலம் வந்த பிறகு எங்கேயுமே நிற்காமல் நேராக வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா விஷ்ணுவை வணங்கிய பின்பு உங்களுடன் மகாலட்சுமி உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறாள். அப்போ நேராக எங்கேயும் உட்காராமல் மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகணும். இது விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வேலையை தான் செய்வாங்க, புரிஞ்சுக்கங்க. நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கோயிலுக்கு உட்காந்துட்டு வந்தோம்னா எந்த புண்ணியமும் கிடையாது, நேராக வீட்டுக்கு வந்துடணும். சிவன் கோயிலுக்கு போகிறீங்களா, உட்காந்து வணங்கி எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுத்து காக்க வல்லமை பெற்றவர் சிவபெருமான்.
உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுத்து இன்பத்தை கொடுக்க கொடுபவர், இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு பெருமாள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சிவன் கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கணும், விஷ்ணு கோயிலுக்கு எப்படி போனால் எப்படி இருக்கணும். பெருமாள் கோயில், விஷ்ணு பெருமாள் எல்லாம் ஒன்று தான். இந்த சூட்சமத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ஆன்மீக சித்தர் தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.